கைஸ் இன்னைக்கு ஆக்சுவலி அந்த பப்ளூ வாங்கினு அந்த பப்பு குட்டி என்ன பண்ணானுங்க, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வாழையில புரோட்ட வேணும் அப்படின்னு அழுதுட்டு இருந்தானுங்க. ஆனால் வாழையில புரோட்டாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சொமேட்டோலாம் கேட்டு பார்த்தேன். அப்போ வாழையில புரோட்டா இருக்குதா அப்படின்னாங்க. இருக்குதுப்பா 100 ரூபா அப்படின்னாங்க. 100 ரூபாவா ஐயோயோ அப்படின்னு சரி வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா வாழை புரோட்டா வாங்கணும். அதாவது எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு வாழை புரோட்டா அப்படின்னு ஒரு இடத்த ஒரு கடையிலும் கூட போட்டதில்லை, பட் சொமேட்டோவில் மட்டும் இருந்துச்சு ஒரே ஒரு கடையில். சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்தா என்னடா இது வாழை இலை வாங்கியிருக்க இவ்வளோ போட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அது வாழை இல்லைம்மா அது வந்துக்குள்ளே புரோட்டா நிறைய இருக்குது பிரித்து பாருங்கள் அப்படின்னு நானும் அவங்களும் பிரித்து பட்டு கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு அப்படி இப்படி பண்ணி விட்டா எதுவுமே பண்ணல. 3 புரோட்டாவை அப்படியே குழம்பு ஊற்றி கொடுத்துக்கிறாங்க. ஆடப்பாவி அது 30 ரூபாவோடய முடிஞ்சிருமேடா, இது எதுக்குடா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சத்தியமாக நல்லா இல்லை. பட் இந்த பப்ளூவாயை சாப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி நேரடி